Hi friends, welcome to your registered YouTube channel. In this video, Tamil Nadu HRCE government jobs on the hire panikanga doctors and nurses multi purpose helpers. This is the district hire panikanga, yarala eligible level salary, total vacancy, yellam in the video lecture, video skip and amo pulla panga. Last 3-4 days on the videos podamula, sorry friends, in godam serilla, videos on the continuous of podamula, the couple daily on the கண்டிப்பாக வீடியோ வந்து எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஜாப் ரிலேட்டடாக நர்சிங் அண்ட் பாரமெடிக்கல் ஜாப்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தேவையான கொஸ்டின் ஆன்சர் சொல்லிட்டு கண்டினியூஸாக எங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லே கனெக்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த ஜாப் வேகன்சி யாரை ஹையர் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ராமநாதீஸ்வரர் கோயிலுக்காக வந்து கொஞ்சம் டாக்டர்ஸு நர்சஸ் அப்புறம் மல்டிபர்பஸ் ஹெல்ப்னு சொல்லிட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க ஆளுங்க. இதுக்கு வந்து இந்து ரிலிஜன் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜாபுக்கு. ஜாபுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 33/2022 5 o'clock வரையும் நீங்கள் அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து 35 இயர்ஸ் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 90,000 per month வந்து டாக்டர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. நர்சஸ்க்கு வந்து 35 இயர்ஸ் தான் ஏஜ் எலிஜிபிலிட்டி. டிப்ளமோ நர்சிங் மினிமம் படிச்சிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டிப்ளமோ நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம். 14,000 சேலரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சொல்லிட்டு மல்டி பர்பஸ் ஹெல்பர். இவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு 8th படிச்சிருந்தாவே போதும், தமிழில் படிக்க தெரிஞ்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்க்கு. இதனால் இவங்களுக்கு வந்து 6,000 சேலரி சொல்லியிருக்காங்க. அதனால் 8th படிச்சுட்டு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கவங்க இந்த மல்டி பர்பஸ் ஹெல்பர் ஹாஸ்பிட்டல் ஜாப் வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப் வேகன்சி கடைசி நாள் பார்த்திங்கன்னா மார்ச் 30 வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. விண்ணப்பங்கள் வந்து தபாலில் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. டைரெக்டாக எடுத்துகிட்டு போனால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் இங்கே போஸ்ட்டில் தான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர்கள் ஒவ்வொரு பதிவுக்கும் அந்தந்த பதவிக்குரிய கல்வி மற்றும் இதர தகுதி சான்றிதழ்களோடு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில். அதனோடு சேர்த்து அட்டாச் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த ஃபில் பண்ணுறதுக்கு கவருக்கு மேலே வந்து உங்களோட எந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வர விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் சரிபார்க்கப்பட்ட தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வு அறிவிப்பு அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லா அப்ளிகேஷன்ஸும் பார்த்துட்டு செலக்டட் கேண்டிடேட்ஸ் போட்டு இன்டர்வியூக்கு அவங்களே கால் ஃபோர் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஜாப்க்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ராமநாதபுரம் பக்கத்தில் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க, ராமநாதபுரம் இருக்கவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயில் ராமநாதபுரம் சொல்லி போட்டிருக்காங்க. 6235-26 இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டில் வந்து கார்னர் உங்கள் ஃபோட்டோ ஒட்டிக்கணும், பெயர், தந்தை, கணவர் பெயர், அதுக்கப்புறம் நிலையான உகர்வை கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க, அப்புறம் செக்ஸு, மேரீடு அன்மேரிடுன்னு கேட்டிருக்காங்க, உங்களோட கேஸ்ட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் தேவையான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து இது கூட ஃபில் பண்ணிவிட்டு இதனோட அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு 33/2022 5 o'clock தபாலில் நீங்கள் சென்ட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் வேகன்சி இல்லைனா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கொஸ்டின் ஆன்சர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் போயிட்டு ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கவங்க இந்த ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.